அன்றைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் தவிர்த்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதே சமயத்தில் ஏப்ரல் 14 சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாள் என சட்டசபையில் அறிவித்து அகமகிழ்ந்திருக்கிறார். நின்றால் தமிழ், நடந்தால் தமிழ், அமர்ந்தால் தமிழ், நிமிர்ந்தால் தமிழ், குனிந்தால் தமிழ் என மூச்சுக்கு 300 முறை இல்ல 3000 முறை முழங்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அந்த தமிழ் மொழி பற்றி சரியாக முறையாக தெளிவாக தெரியுமா என்பதே சந்தேகமாக உள்ளது. உண்மையிலேயே சமத்துவத்தின் பொருள் புரிந்தவராக இருந்தால் நாடெங்கும் கொண்டாடப்பட்ட தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு மாநில முதலமைச்சராக வாழ்த்து தெரிவித்திருக்க வேண்டும். ரம்ஜான், மிலாது நபி, கிறிஸ்மஸ், புனித வெள்ளிக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தால் ஆகா நம் மாண்புமிகு முதல்வர் தீவிர நாத்திகர், எந்த மத கோட்பாடுகள் மீதும் நம்பிக்கையற்றவர், சமத்துவம் என்பதன் பொருள் புரிந்து எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என ஆறுதல் பட்டு கொள்ளலாம். ஆனால் அவர் மனம் முழுதும் அவருடைய கட்சி கொடியின் நிறங்களில் ஒன்றான கருப்பை நிரப்பி மேலுக்கு வெள்ளை சட்டை அணிந்து பவறி வந்து கொண்டிருக்கிறார். இதுவா சமத்துவம்? நாட்டின் பிரதமர், ஜனாதிபதி, லோக்சபா சபாநாயகர், உள்துறை அமைச்சர், மாநில கவர்னர்கள், பிற மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தவிர இப்படி தமிழர்கள் மனதை புண்படுத்தி ஒரு வாழ்த்து செய்தி சொல்லாமல் தவிர்ப்பதால் இவருக்கு என்ன பெரிய பெருமை கிட்டிவிடப் போகிறது? கின்னஸ் உலக சரித்திரத்தில் தமிழ் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் என பதிவு செய்ய போகின்றாரா? இவர் தமிழகத்தில் வாழும் மக்கள் அனைவருக்குமான முதல்வரா அல்லது இந்துக்கள் அல்லாத சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமான முதல்வரா? பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்கிறார் வள்ளுவர். ஒருவர் செய்யும் காரியங்களை உரை கல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம் என்பதே இதன் அர்த்தம். இந்த விளக்க உரை கூட இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தந்தையான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதியதுதான். நன்றி.